வெல்கம் டு வீட்டு சோறு. இன்றைக்கி நாம் இஞ்சி கறி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இஞ்சி கறி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். இஞ்சியை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மூணு பீஸ் எடுத்துருக்கேன். பூண்டு அதே மாதிரி ரெண்டு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துருக்கேன். தேவையான காரத்தூள், அதுக்கு தேவையான கடுகு, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. வெல்லம் கொஞ்சோட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தை தூளாக்கியிருக்கேன். இப்போது மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு, எடுத்து வச்ச உப்பு, புளியும், புளியை கொஞ்சோண்டு வெந்நீரில் ஊற்றி ஊற வச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். உப்பு, பூண்டு, இஞ்சி, புளி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் நல்லா மையும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா நைஸாக அரைக்க விடுங்க. இப்போ மஞ்சிடுச்சு பாருங்கள், நல்லா விழுதாகிடுச்சு. இப்போது வானலில் எண்ணெயை விட்டு, நல்லெண்ணெயாக இருந்தால் பரவாயில்ல, எண்ணெயை விட்டு கடுகை போட்டு, கடுகு பொரிஞ்சதும் அரைச்ச விழுத போட்டு நல்லா வதக்குங்க. ஏனத்தில் ஒட்டாத அளவுக்கு எண்ணெய் நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். கேசரி மாதிரி இது சுருண்டு வருது பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். எண்ணெயை ஊற்றி நல்லா கிண்டுங்க, அடி பிடிக்காத. இது நல்லா சுருண்டு வருது பாருங்கள். ஏனத்துலேயே ஒட்டலை. இப்போது காரத்தூள் போடுங்க. சிம்மிலே வச்சு நல்லா கிண்டுங்க. வெள்ளத்தூளியும் போட்டுக்கிட்டேன். வெல்லம் வந்து அந்த இஞ்சியோட விறுவிறுப்பு எடுக்க தான் வெல்லம் போட்டிருக்கேன். பிடிக்கலனா வெல்லமும் போட வேண்டாம். நல்லா கிண்டுங்க. இதோ நல்லா ஏனத்துலேயே ஒட்டல பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. நல்லா கேசரி மாதிரி சுருண்டு வருது பாருங்கள். இதில் பூண்டும் சேர்த்துருக்கிறதுனால இட்லிக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்தி கூட இதை பயன்படுத்தலாம். வெல்லம் போகிறதுனால சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இஞ்சி கறி 10 நாள் வரைக்கும் கூட வெளியில் வச்சுருந்தா கெடாது. புளி சேர்த்துருக்கிறதுனால வீணாக போகாது. தயிர் சாதத்துக்கும் ஊறுக்காய் மாதிரி தொட்டுக்கலாம். பசி இல்லாதவங்க இதை கொஞ்சோண்டு சேர்த்து சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும். காரமும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால காரமும் தெரியாது. ஊறுக்காயவும் பயன்படுத்தலாம். இதில் பூண்டும் சேர்த்துருக்கேன். பூண்டு கேஸ்டபுளுக்கு நல்லது. இஞ்சி இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம், நல்லா பசி எடுக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீட்டு சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.